தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, MBBS அண்ட் BDS ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஜூலை 2, 2019 ஜூலை 2 ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுறதா சொல்லியிருந்தாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுறதுல சில சிக்கல் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த சிக்கலுக்காக ஒரு நாள் வந்து டிலே பண்ணியிருக்காங்க. இது எதனால் டிலே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முக்கியமாக இந்த அறிவிப்பில் அவங்க சொன்னதே என்ன அப்படின்னா, மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்டை நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடியில் யார் யார் டாக்குமெண்ட்டை வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்களோ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்பொழுது, அந்த மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்டை நான் சொல்ல போகிற மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பணும். இதுதான் இந்த அறிவிப்பு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்பொழுது நிறைய பேர் கேட்டுதாங்க, நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் நான் அமைச்சிருக்கேன், இது ஓகேவா, இதை அனுப்பணுமா, நான் மிஸ் பண்ணிட்டேன், இதுக்கு என்ன செய்யறது அப்படின்ட்டு. முன்னாடி நீங்கள் கவுன்சிலிங் டைமில் நேரில் வந்து நீங்கள் கொடுக்கலாம் கூட சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, திரும்ப வந்து மெயில் ஐடிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் லிஸ்ட்டில் பார்க்கலாம், அதுக்கப்புறம் எந்த மெயில் ஐடிக்கு நம்ம அனுப்பணுன்றதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அட்மிஷனில் ஆன்லைனில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, இவங்க வந்து அதாவது நீட் யூஜி 2019 ஸ்கோர் கார்டு முக்கியம். அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் டூடைய மார்க் ஷீட்டு ஆர் ஈக்குவல் ஒன் மார்க் ஷீட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறமா இது எல்லாமே ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக வைக்க வேண்டியது. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது, ஃபார் கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் மட்டும்தான் இவங்க என்ன பேரண்ட் டாக்குமெண்ட் வந்து ரேஷன் கார்டு, பேரண்ட்டுடைய ஸ்டடி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது மூணுமே வந்து வைக்க வேண்டியது இருக்கும் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா ஒன்லி. ஸோ அதுக்கப்புறம் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதாவது இது யாருக்குன்னா ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா, இவங்களுக்கு மைனாரிட்டியாக இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த ரிலிஜனுக்குரிய மைனாரிட்டி சர்டிஃபிகேட்டை அவங்க கொடுக்கணும். ஸோ முக்கியமாக ஒரு விஷயம் இங்கே கவனிக்கணும், இப்போ நான் மேலே சொன்ன இந்த டாக்குமெண்ட்டில் எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த டாக்குமெண்ட்டில் எது நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ அப்ளை பண்ணும்பொழுது மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் மட்டும் நீங்கள் அமிச்சா போதும். சப்போஸ் இது எல்லாமே நீங்கள் அமிச்சிட்டிங்க ஏற்கனவேனா, நீங்கள் இந்த மெயில் ஐடியை நீங்கள் இப்போ நான் இந்த வீடியோவை நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிடலாம். நீங்கள் வந்து எந்த சர்டிஃபிகேட்டையும் அவங்களுக்கு அனுப்ப தேவையில்லை, மிஸ்ஸிங் இருந்தால் மட்டும் நீங்கள் அமிச்சா போதும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பரையும் உங்கள் பேர் போட்டு தான் இந்த எந்த மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் இருக்கோ அதை ஸ்கேன் பண்ணி நான் சொல்ல போகிற மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பணும். முக்கியமாக அப்ளிகேஷன் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ளிகேஷன் நம்பரை தான் போடணுமே தவிர நீட்டோட அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் போடக்கூடாது. நீட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும், அது கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் MBBSக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு நம்பர் க்ரியேட் ஆகிருக்கும், அந்த நம்பரை தான் நீங்கள் போட்டு உங்கள் நேமை போட்டு டாக்குமெண்ட்டை மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பணும். ஸோ எந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன், நான் உங்கள் டிஸ்பிளேலேயும் தெரியுது, நீங்கள் அதை பார்த்து அனுப்புங்க. அதாவது SEL MEDI, அதாவது செல் மெடி அப்படின்னு போட்டு @yahoo.co.in அப்படின்ற இந்த வெப்சைட் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அந்த மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்டை அனுப்பிச்சி வைக்க சொல்கிறாங்க. இது எதுக்குள்ளே அனுப்பணும்னா, நாளைக்கு அதாவது 3ஆம் தேதி ஜூலை 3 சாயந்தரம் 7 மணிக்குள்ளே இந்த மெயில் ஐடி நீங்கள் அனுப்பணும். இதை யாரெல்லாம் அனுப்பியிருக்கீங்களோ அதுக்கப்புறம் தான் ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணி அவங்க உடனே வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு. ஸோ தவறாமல் மறக்காமல் ஃபுல்லாக கவனிச்சுட்டு யாரெல்லாம் எந்த டாக்குமெண்ட்டை அனுப்பலையோ பர்டிகுலர் அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் ஸ்கேன் பண்ணி நான் சொன்ன அந்த மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சி விடுங்க. முக்கியமாக உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்பரை மென்ஷன் பண்ணி அனுப்புங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் யாருன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், யாராலும் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மெயில் ஐடி மறக்காதீங்க, இந்த கரெக்டான இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நான் டாக்குமெண்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் அனுப்பாதீங்க, மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும் அனுப்புங்க. இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக அனுப்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் திரும்ப நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்ப தேவையில்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. கொரியரில் அமிச்சிடாதீங்க, இந்த சொன்ன மெயிலுக்கு தான் நீங்கள் அனுப்பணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே போல் லேட்டஸ்ட் அப்டேட் ஏதாவது இருந்ததுன்னா உடனுக்குடன் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.